ஹலோ ஐயா கேக்குதா? ஐயா அரவிந்த், நான் இஸ்ரேல்ல இருந்து கூப்பிடுறேன். அந்த மாகாபுரம் அந்த இதெல்லாம் லிபரேஷன் அடைஞ்ச மாதிரி தான் இப்ப இருக்கு. முதல்லாம் கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இதா இருக்கும், இப்ப வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப நேச்சரா ஒரு இதா இருக்கிறத ஃபீல் பண்றேன். ஆனா என்னதுனா, இப்ப ஒருத்த நம்மள வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு இது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இதுல இருக்கிறது வந்து நான் எதையுமே அந்த நேரத்துக்கு வந்து இதா இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இதை வந்து மறந்துடும் ஃபுல்லாவே. அதாவது நம்ம அக இதுல இருந்து தேவைகளுக்கு எது எது இருக்கோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனாலும் இந்த பயம்ன்றது வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குதே. இப்ப அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஒண்ணு இது பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்றாங்க, அந்த மாதிரி இது பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த திங்கிங் வந்து மாத்திரம் லைட்டா இதா இருக்குதையா? அது ஏன்னா செயலளவுல உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா. அப்போ செயலளவுல உங்களை தயார் பண்றதுக்கு ஒரு பய உணர்வு தேவைப்பட்டதுங்கிறதுனால பய உணர்வு வருது. எல்லாமே வருது, எல்லாம் பாசிட்டிவா வருதுன்னு எடுத்து நிர்வாகத்துக்காக சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு எடுத்துக்கிறேங்க. பிசிக்கலுக்கு தேவையில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வராம போயிடும். இப்ப நீங்க ப்ரொடெக்டடா தான் இருக்கீங்க, எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொன்னா தேவையில்லைன்னா பரையதுக்கு பயம் வரப்போகுது. ஆனா இந்த பயம் வந்து இருக்கிறது வந்து நம்ம அதான் இந்த லிபரேஷன் ஆயிட்டோமா இல்ல அகம், ஆனா அந்த இது வந்து தெரியுது. முதல் இருந்ததுக்கு வந்து அதையே நினைச்சுக்கிட்டு இருப்போம், இப்ப அதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வாட்டுக்கு அது வந்து நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அதோட போக்குலயே வந்து விட்டுறோம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு மனசு, எதையும் வந்து அன்னெசரி தானே வந்து திங்க் பண்றது இல்ல. சோ அதனால அந்த ஒரு இது வந்து இருக்குது. நல்ல பொதுவா வந்து ஒரு காலத்துல வந்து ஞானம் லிபரேஷன் ஒரு சராசரி மனிதனுக்கு எட்டாத ஒண்ணு, நாம அதுக்காக காடு கரைகள் எல்லாம் போய் உட்காந்து தவ தியானங்கள் பண்ணி குகைக்குல இருந்தா தான் அது கிடைக்கும்னுட்டு அப்பதான் நம்மள நம்ப வச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு சொந்தமான, எல்லா நபர்களுக்குமே சொந்தமான ஒரு டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒண்ணுதான். அதனால இதுக்கு ஒரு பெரிய பேரே முதல்ல தேவையில்ல, இது நம்ம டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்டது. அதனால இது எல்லாருமே அனுபவிச்சு பாக்குறவங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிடுறாங்க. அதனால அதை நம்ம அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். உண்மையிலே உயர்ந்தது தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம அடைஞ்ச தெளிவும் உறுதியானது தான்ங்கிறத உறுதி பண்ணிக்கிடுங்க. நீங்க போற போக்குல உணர்வுகள் வந்து செல்லதுங்கன்னா இது ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு, அந்த காரணத்தை மாத்தி அமைச்சிங்கன்னு சொன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வராம போயிடும். மிக்க நன்றியா. சரி, நெக்ஸ்ட் ரகுநாத் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்ற. ரகுநாத் இங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்க? ஐயா வணக்கம். ஐயா கேக்குது? கேக்குது ஐயா. நான் ரகுநாத் கத்தார்ல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய புக்ஸ் வந்து நண்பர் மூலம் வந்து உங்க அறிமுகமாகி படிச்சிருக்கேன் கொஞ்சம். இப்ப நெட்ல வந்து யூடியூப்ல எல்லாம் பாத்துருக்கேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய புக்ஸ் வந்து ரேண்டமா நிறைய இருக்கு, எனக்கு எந்த சீக்வன்ஸ்ல முதல்ல இருந்து இப்போ ஒரு பேசிக்கா ஒருத்தர் இப்ப இனிஷியலா படிக்கணும்ன்றவங்களுக்கு எந்தெந்த புக்ஸ் பேசிக், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது சீக்வன்ஸ் இருக்குங்களா? அந்த மாதிரி சீக்வன்ஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து தரவு பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா அப்படிங்குறது. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் புரியுது. எனக்கு வீடியோ ஆடியோவும் நிறைய நேரம் கேட்டுட்டு இருக்கேன் நானு, அது ரேண்டமா இருக்கு. எனக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னா இந்த சீக்வன்ஸ்ல போங்க அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா புக்ஸ்? அதாவது நாங்க பிரிஸ்கிரைப் பண்றது எதாவது முதல்ல பிரிஸ்கிரைப் பண்ணணும்னா ஞான விடுதலைன்னு ஒரு புக்கு, தமிழ்ல ஞான விடுதலைன்னு பேரு. வந்து டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் பேரு, ஒரே புக்கு தான். இங்கிலீஷ்ல இருக்கிறது டோன்ட் டிலே என்லைட்மெண்ட், தமிழ்ல ஞான விடுதலை, இதுதான் ஃபர்ஸ்ட் புக். ஓகே ஐயா. ரெண்டாவது புக் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. இது இங்கிலீஷ் தமிழ்ல வந்து கவலையில் அனைத்திற்கும் தீர்வு, இங்கிலீஷ்ல வந்து ஸ்மாஷ் யுவர் சாரோஸ் பேரு. இது ரெண்டாவது படிக்க வேண்டிய புக்கு. மூணாவது படிக்க வேண்டிய புக் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு, இது வந்து கிவ் அப் மெடிடேஷன் கெட் என்லைட்மெண்ட் சொல்லி இது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல தியானத்தை விடு ஞானத்தை பெறு. இது மூணாவது படிக்க வேண்டிய புக்கு. நாலாவது படிக்க வேண்டிய புக் வந்து ஞான பட்டறை,
வரும் அதுல உள்ள நுணுக்கங்களை பத்தி விவாதிக்கிறதுக்காக தான் அந்த ஞானப்பட்டறை அல்லது டிவைன் யூ. இந்த வரிசையில நீங்க படிச்சுட்டு இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க மற்ற எல்லா புக்கையும் படிக்கலாம். மற்ற அது போக நிறைய ஆஸ்பெக்ட்ல எழுதியிருக்கோம். மற்றதெல்லாம் நீங்க எந்த புக் ஒன்னாலும் படிக்கலாம். சின்ன புக் ஒன்னு இந்த தாட் அண்ட் திங்கிங் சிந்தனை சிந்திப்புங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அது ஒரு புக்லெட் தான் அது. திசை மாறும்போது அதாவது நமக்கு உங்களுக்கு படிக்கிறப்போ நல்லா புரியுது. நீங்க சொல்ற மாதிரி சில இதுவெல்லாம் இருக்கு. அதாவது நமக்கு வந்து நீங்க சில இதுல இன்பமா இருக்கிறப்போ அந்த பிரச்சனைகள் இல்ல. நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கையில இருக்கு, இருந்தால் கூட வந்து ஒரு 100 ரூபா நம்ம ஒருத்தர் இந்த வரணும் வரலன்னா என்ன, அந்த ஒரு நம்ம கேட்டது கிடைக்கலையன்ற ஒரு ஒரு ஆதங்கம், அதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு அறிவு தெளிவுபடுத்தினாலும் கூட நம்ம அதன் பின்னாடி போயிடுறோம். அதாவது அதனுள்ள இருந்து போயிட்டு விடுபடுறது வர்றதுக்கு ரொம்ப நாளாகுது, கொஞ்சம் நேரம் ஆகுது. அது வந்து நமக்கு விளக்கங்கள் நல்லா கிடைக்குது. நீங்க சொன்ன இது பாக்குறப்போ அதை வந்து விட்டுருணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய பின்னாடியே போயிட்டு சில சிந்தனைகள் இருக்கு. அந்த மாதிரி இதுல இருந்து விடுபடுறதுக்கு இப்போ எவ்வளவு காலமாகும் ஐயா? இல்ல அது வந்து நீங்க செயல்களையும் ஒரு ஒழுங்குபடுத்தணும் பாத்தீங்களா. நீங்க வந்து மனசு ஃப்ரீயா விட்டாலும் கூட நீங்க நீங்க செய்யற செயல்களை பொறுத்த அளவுல அது ஒரு ரியாக்ஷன் உங்களுக்குள்ள கொடுக்கத்தான் செய்யும். அப்போ நீங்க வந்து உங்க ரியாக்ஷன் நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் செயல்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து என்ன மாதிரி அணுகணும்ங்கிறத கொஞ்சம் நீங்க தான் மறுபரிசீலனம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கையில பணம் போதுமான அப்படி இருந்ததுன்னு சொன்னா கேட்க வேண்டியதுக்காக நம்ம கேட்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடன் கொடுக்குற இடத்துல திருப்பி கேட்கத்தான் செய்யணும். பட் இருந்தாலும் அதை நம்ம ஒரு மனசளவுல பாதிக்கிற மாதிரி அதை அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி அதை நம்ம எப்படி அதுக்கு எந்த ஸ்டேட்டஸ் வச்சுக்கணுமோ அந்த ஸ்டேட்ல அதை வச்சுக்கணும். ஓகே சரிங்க. அதான் அந்த மாதிரி கேட்கறப்ப நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. நம்ம கிட்ட தான் இருக்கே, நம்ம ஏன் அதை கேட்கணும், வரப்ப வரட்டுமேனு ஒரு ஃபீலிங் சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சும்மா ஒரு முறை கேட்டுருவோம்னு சொன்னோம். அப்போ இந்த இது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணி பேசணுங்கிறது நீங்க சொல்ற வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அதான் நீங்க வந்து அதுல எது உங்களுடைய சரியான ஒரு அணுகுமுறை எதுங்கிறது நீங்க, ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்கவுங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைய நான் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால நீங்க தான் அதை எது கரெக்டுங்கிறத கண்டுபிடிச்சு நீங்க அந்த இதை பண்ணிக்கிட சூழ்நிலையை ரெகுலேட் பண்ற வேலையை எடுத்துக்கிடுங்க. மனசளவுல ரியாக்ஷன் வரதான் செய்யும். அந்த ரியாக்ஷன் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். ஓகே புரியுது. அதான் மனதளவில் அந்த ரியாக்ஷன் வருது, அப்போசிட் ரியாக்ஷன். அதுவே வந்து விட கொடுத்துருது, கேட்க அது கேளுன்னு சொல்லும் ஒரு மனது வேண்டாம்னு சொல்லி ஒரு இது அந்த மாதிரி தானா வந்து தடுக்குது. அந்த மாதிரி வர்றது அதிகமா இருக்கு. அப்போ அதுக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அதாவது நீங்க வந்து மனசு வந்து ரியாக்ஷன் வருதுங்கிறக்காக செயல் எல்லாத்தையும் நீங்க தடை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய செயல்களை செய்யத்தான் செய்யணும். நாம மனசளவுல நம்மள இதை மட்டும் நீங்க ஃப்ரீயா ஆக்கிடுங்க. இப்போ வந்து ஒருத்தர் பணத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பயமோ வருத்தமோ வருதுன்னு சொன்னா அது நமக்கு கேட்க வேண்டியது கடமைன்னு சொன்னா நீங்க கேட்கத்தான் செய்யணும். அதுல நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்துல மனசுல வரக்கூடிய ரியாக்ஷனை வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் உங்கள்கிட்ட போயிடும். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா.